சரி ஏன் எல்லாரும் பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கிறானுங்க ஒன்னும் புரியலையே நாமளும் போய் பேக பின்னாடி பேசி வச்சுட்டு வந்துடலாம் டேய் அந்த என்னடா ஆச்சு பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க நீ வந்து உட்காரமாச்சு உனக்கும் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கும் இன்னைக்கு மேக்ஸ் பீரியட் ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் டெஸ்ட் ஆண்டா ஐயோ என்னது மேக்ஸ் டெஸ்ட் டேய் அன்பர் என்னடா சொல்ற காலங்கத்தால ஒரு நல்ல நியூஸ் சொல்ல மாட்டே ஆமா ஆமா நல்ல நியூஸ் ஐயோ மேக்ஸ் டெஸ்ட் நான் சுத்தமா படிக்கவே இல்லையே நம்ம என்னைக்கு படிச்சிருக்கோம் டே தர்ஷன் மிஸ் அவ்வளோ நேரம் சொல்லிவிட்டாங்க படிக்கலையா மேக்ஸ் ரொம்ப ஈஸிடா ஈஸியாக அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம் நானும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா சரி நான் போயிட்டு போர்டில் மேக்ஸ் டெஸ்ட்மே எழுதி போட்டு வந்துடுறேன் மிஸ் இல்லைனா வந்து என்னதான் திட்டுவாங்களே ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த ஃபார்மலாவது ரிவிஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு பிளஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு பிளஸ் மைனஸ் எப்படி இன்னைக்கு அந்த நாலு ஃபார்முலா வச்சுருந்தேன் சம்ம டெஸ்ட் வைக்கிறத மிஸ் சொல்லியிருக்காங்களே நான் ஃபஸ்ட்டு மேக்ஸ் டெஸ்ட்டுன்னு இதில் எழுதி போட்டுறேன் போர்டில் அப்போ அடா எழுதி போட்டாச்சுப்பா என் வேலை முடிஞ்சு நான் போய்ட்டு என்னோடய பிளேஸில் உட்காந்துக்கிறேன் ஆமா இவ்வளவு நேரம் இந்த அபி போர்டுல மேக்ஸ் டெஸ்ட் எழுதுறப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்துச்சு அபி என்ன சொன்ன பிளஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் தானே சொன்ன யோ தர்சன் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் தான் வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் பிளஸ் வரும் ஓ மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா ஆஹா எனக்கு மண்டை மைனஸ் ஆயிரம் போல இருக்குதே

நான் நேற்று இது டீச் பண்ணேன்ல ரொம்ப ஈஸி இந்த ஃபார்ம்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதனால் கரெக்டாக ஆட் பண்ணி சொல்லுங்கள் சரியா என்னது அடிஷனா டேய் அடிஷன் சொல்றாங்க அங்க என்னடா சப்ராக்ஷன் எல்லாம் இப்படி வச்சுக்கறாங்க என்னடா நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலடா அதுக்கு தான் கிளாஸ் கவனிக்கணும்னு சொல்றது கவனிச்சா மட்டும் அப்படியே இந்த மேக்ஸ் நமக்கு மண்டையில் சரசரனா ஏறிமாக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இந்த செவன்த்து கிளாஸ் வந்ததுலேருந்து மைனஸ் வந்துட்டு மைனஸுங்கிறாங்க பிளஸ் வந்துட்டு மைனஸுங்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுப்பா செம்ம கன்ஃபியூசனாக இருக்குது சரி சரி இன்றைக்கி நம்ம பண்ண வேண்டியது அடிஷன் தானே அடிஷன் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் நானே ஈஸியாக பண்ணிடுறோம்ப்பா தர்ஷன் குழப்பி வச்சிடாத கரெக்டாக ஆட் பண்ணி சரியா மைனஸ் நம்பர் இருக்குது ப்ளஸ் நம்பர் இருக்குது எதை எப்படி பண்ணணும்னு மிஸ் நேற்று டீச் பண்ணாங்களா அந்த மாதிரி கரெக்டாக பண்ணிடுறா தர்ஷன் சரி பசங்களா வளவலாம் பேசிட்டு இருக்கோம் எல்லோரும் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் மேலே உங்க நேம் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்க கிளாஸ் அண்ட் செக்ஷன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கீழே கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா பசங்களா எல்லாரும் எழுதுங்க ஓகேங்க மேஸ் படா நம்ம ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சிருந்தோமே மூணு சமமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேர் எழுதிக்கலாம் அப்படி செவன்த்து ஏ செக்ஷன் கொடுத்துருக்காங்க மைனஸ் செவன் அடிஷன் பண்ணணும் மைனஸ் எயிட் கூட சரி எனக்கு இது எப்படின்னு தெரியும் ரெண்டு மைனஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பல் தான் போடணும் ஏழு ஒம்பது பத்து பண்ணு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்போ ஆடா பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சுன்னு அதுக்கு ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் த்ரீயும் மைனஸ் செவனும் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே மைனஸ் நம்பர்னால் திருப்பியும் ஆட் பண்ணி மைனஸ் தான் போடணுமே அப்போ செவனும் த்ரீ ஆட் பண்ணணும் டென்னும் மைனஸ் டென் கரெக்டாக போட்டாச்சு அடுத்த கொஷின் எழுதியாச்சு எயிட்டில் வந்து டென் டென்

ஆ ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க மைனஸ் எட்டு இல்லையே மைனஸ் ஏழு அடிச்சு தான் சொன்னாங்க எதுக்கு இந்த மைனஸ்லாம் வருது மைனஸ் நம்மளே தூக்கி வீசிடலாம் ஏழு கூட்டல் அஞ்சு ஏழு கூட்டல் எட்டு பதினஞ்சு அப்பாடா மூணில் மைனஸ் ஏழா எப்படி போகும் போகாது கணக்கே தப்பு தப்பு போடு எட்டு மைனஸ் பத்தா இந்த கணக்கும் தப்பு எட்டில் எப்படி பத்து போகும் மிஸ்ஸு என்ன தப்பு தப்பாக கொஷின் கேட்டு வச்சுக்கிறாங்க அந்த மிஸ்ஸுக்கு ஒன்றுமே தெரியல அட்டேங்குது அப்போ எல்லாமே எழுதியாச்சுப்பா பசங்களா டைம் ஓவர் எல்லாரும் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் பேப்பர் எல்லாரும் கலெக்ட் பண்ணுங்கம்மா ஒரு எந்திரிச்சி பேப்பரை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடு சரி இன்னைக்கு ட்யூஸ்டேல டியூஸ்டே அன்னைக்கு மேக்ஸ் பீரியட் ரெண்டு பீரியட் இருக்கு நெக்ஸ்ட் பீரியட் உங்களுக்கு என்னென்னு தெரியல இதுக்கு அடுத்த தேர்ட் பீரியடு மேக்ஸ் பீரியட் தான் சரியா இன்ட்ரல் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மேக்ஸ் பீரியட் தான் நான் தான் பசங்களை வருவேன் அப்போ வரும்போது இந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் சரியா அடுத்த போர்ஷன் நான் உங்களுக்கு நடத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் பசங்களா ஆ எல்லாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அடுத்த கிளாஸ் கவனிங்க நான் போயிட்டு உங்களுக்கு தேர்ட் பீரியட் மேக்ஸ் பீரியடு தான் நானே வந்துடுறேன் சரியா ஐயோ தேர்ட் பீரியடு மேக்ஸ் பீரியடா ஐயாப்பா ஐயாப்பா அந்த மேக்ஸ் பீரியட காலையில வைக்கிறீங்க சுத்தமா கவனிக்கவே முடிய மாட்டேங்குது ஏய் நம்ம காலையில வச்சாத கவனிப்புன்னு சொல்லிட்டு தான் மேக்ஸ் பீரியடு காலையில வைக்கறாங்க ஹாத்திமா ஆமா எப்படி பார்த்தாலும் கவனிக்கவே முடியல நான் ஏதோ எழுதி இருக்கறேன் எப்படி இந்த தர்ஷன்லாம் சம்ம வேற லெவல்ல எழுதி இருக்கோம்ல

என்ன எல்லாரும் ரொம்ப பீதியில் உட்காந்துருக்குற மாதிரி இருக்கு ஓ ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் பீரியடா டெஸ்ட் எழுதுனீங்களா எல்லாரும் சரி சரி அப்படி தான் இருக்கும் சரி இப்போ உங்க எல்லாரையும் சில் பண்ணிடலாமா இன்னைக்கு நம்ம டிராயிங் பீரியட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிராயிங் கற்றுக்க போகிறோம் பசங்களா சார் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் ஹாப்பியா இருக்குது அப்பாடா டிராயிங் பீரியட் இன்ட்ரெஸ்டிங்கா டிராயிங் கத்துக்கலாம் சரி பசங்களா ஒரு பீரியட் முடிஞ்சு நெக்ஸ்ட் பீரியடுக்கு மிஸ் வராங்கன்னா அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் போர்டு ரப் அணி வைக்கணும் சரி ஓகே இன்னைக்கு நானே ரப் பண்ணிடுறேன் நாளிலிருந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்க சரி ஓகே எல்லாரும் ட்ராயிங் நோட்டு எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஒரு டிராயிங் பண்ண போறோம் சரியா என்ன பண்ண போறோன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு அழகான பேரட் அரைஞ்சு காட்டுறேன் அதே மாதிரி நீங்க வரையணும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் நம்பர் ஃபைவ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க சரியா நம்பர் ஃபைவ் தானே இருக்கும் மேல ஒரு கூடு போட்டுக்கணும் ஃபைவ் வந்துருச்சா ஆமாம் சார் ஃபைவ் போட்டிருக்குறீங்க இதை எப்படி பேரெண்ட்டாக மாற்றுவீங்க அட சார் சொன்னது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கே ஐ மேன் எனக்கு இது ரொம்ப நல்லா தெரியும் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு ஆ எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க இப்போ பாருங்க ஃபைவ்க்கு மேலே அப்படியே கொண்ட மாதிரி போட்டிருக்காருன்னா அதுதான் அந்த பேரட்டோட மண்டை சரியா இப்போ என்ன பண்ணிக்கணும் சொண்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் கன்று போட்டாச்சு அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கணும் இப்போ இங்கே நெக் மாதிரி அப்படியே வந்து அப்படியே இதோட ஜாயின் பண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் கீழே இருக்கும் இல்லையா அது இந்த மாதிரி போட்டுக்கணும் சரியா இப்போ பாருங்க ஃபைவ் மறைஞ்சு போய்ட்டு அழகா நமக்கு ஒரு பேர்டு வந்துருச்சா அழகா இருக்குது செம்மையா இருக்குது ஈஸியா வரையலாம் போல இருக்கு சரிங்க பசங்களா அப்படியே பாருங்க இது வந்து அப்படியே ஒரு ட்ரீ மேல சரியா ஒரு பிரான்ச் மேல பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரா நம்மளோட டிராயிங் முடிஞ்சிருச்சு சார் சம்மசியா இருக்குதுங்க சார் சார் நான் வரையறீங்க சார் ஏ அப்படியே படிக்கிறதுல வேணா நீங்க எத்தா இருக்கலாம் இங்க பாரு வரையறது இந்த ஐயா தான் இப்ப பாரு விட எவ்வளவு சூப்பரா நான் வரையறேன்னு என்னோட டிராயிங் நோட் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு சார் இப்ப எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி வரைய போறேனே சரி ஓகே பசங்களா யாரு உங்களை சீக்கிரமா வரைஞ்சு காட்டுறீங்கன்னு பாக்கலாம் இங்க தர்ஷன் வரையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா போல இருக்கு தர்ஷன் இங்க வரைஞ்சு காட்டு பாக்கலாம் சார் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சூப்பராக புரிஞ்சிருச்சுங்க சார் ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபைவ் போட்டுக்கணும் அப்புறம் தலையில் ஒரு கொண்டை போட்டுக்கணும் அதுதான் அந்த கிளியோட மண்டை அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும் இந்த மாதிரி கிளி இழுத்து விட்டுக்கணும் அதுக்கப்புறம் இங்கே கழுத்து மாதிரி அப்படியே வளைஞ்சி அப்படியே ஜாயின் பண்ணி விட்றணும் அப்புறம் மூக்கு போடணும் அப்புறம் வால் போடணும் அப்புறம் மரத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி கிளை போட்டோம்னா கிளி ரெடி சார் இங்கே பாருங்க சார் நான் சூப்பராக அலைஞ்சிட்டேன் சார் டே தர்ஷன் உண்மைக்குமே நீ ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கிற தர்ஷன் பரவாயில்லையே ஃபஸ்ட் அட்டம்லேயே எரேஸ் பண்ணாமல் அழகாக வரைஞ்சிருக்கிறான் தர்ஷன் சார் இந்தாங்க சார் என்னோட கிளி நல்லா இருக்குன்னு பாருங்க சார் எங்க ரெட் பண்ணி யாராவது கொடுங்க சரி ஓகே தர்ஷனோட கிளியை பார்க்கலாம் அட தர்ஷன் ரொம்ப சூப்பராக வரைஞ்சிருக்கிறீ ஆனால் நீ வந்து அந்த டெய்லுக்கு மேலே வந்து அதோட ஃபெதர்ஸ் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி வளை வளைவாக வரணும் தர்ஷன் அது மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் ஓகேவா மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்கு வெரி குட் தர்ஷன் சூப்பராக வரைஞ்சிருக்கேன் இங்க பாருங்க சார் எனக்கு குட்டு போட்டு குடுத்துருக்காங்களே எப்படி குட்டு போட்டு குடுத்துருக்காங்களே இங்க பாரேன் இந்த தரிசனம் சும்மா தானே பாத்துட்டு நான் எப்படி சூப்பரா வரைஞ்சிட்டானே என்ன மாதிரி எல்லாம் வரைஞ்சு பழகுங்கப்பா பழகுங்க எல்லாரும் இந்த தரிசனம் மாதிரி வர முடியாது தெரியும்ல அய்யய்யோ அடுத்த பிரியட் மேக்ஸ் பீரியடா பூச்சி போச்சு மிஸ் வரப்போறாங்க